யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம். யாழி அப்பளம் மிக சுவையாகவும் தரமாகவும் கைப்பக்குவத்தோடு பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட அப்பளம். உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சும நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம். தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள். மேலும் விவரங்களுக்கு 9789251125. தமிழர் தொழில்துறை தமிழ்நாட்டில் இல்லை. எழுத்தாக்கம் அறிஞர் வெங்காலூர் குணா. தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடத்தில் உள்ளது. வேலை வாய்ப்புகளை உருவாக்கியதிலும் தமிழ்நாடு இந்தியாவில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது. இந்தியா ஈட்டுகிற ஒட்டுமொத்த வருவாயை காட்டும் நிலை முதலீடு, ஆக்க முதலீடு, ஆக்கத்தின் மொத்த மதிப்பு, கூட்டிய நிகர மதிப்பு ஆகியவற்றில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்தில் உள்ளது. பொருளியல் வளர்ச்சியில் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் உள்ளது. இருந்தும் என்ன பயன்? தமிழரே, தமிழருக்காக தமிழரால் நடத்தப்படும் தொழில்துறையாக தமிழ்நாட்டின் தொழில்துறை இல்லை. தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையிலும் அவற்றின் பயன்களை இந்தியனுக்கு அள்ளி கொடுப்பதிலும் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாய் விளங்குகிறது. இவற்றால் தமிழருக்கு என்னதான் நன்மை விளைந்தது? தமிழகத்தில் இருக்கும் தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்பை பெற்ற தமிழர்கள் எத்தனை விழுக்காடு இருப்பர்? தமிழர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகளை எல்லாம் மலையாளிகளும் தெலுங்கர்களும் கன்னடர்களும் ஹிந்திக்காரர்களும் பறித்து கொண்டு போவதுதானே கண்கூடான உண்மை. இதனால் வந்தேரிகளை மட்டுமே வாழ வைக்கும் ஒரு தொழில்துறை தமிழ்நாட்டுக்கு தேவையா என்ன? தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களையும் நீரையும் மண்ணையும் சுரண்டி வாழ்கின்ற இந்தியருக்கும் வடுகர்களுக்கும் தாரை வார்க்க வழிகோலும் தொழில்துறை இல்லாதுதான் போகட்டுமே. தொடர்வண்டி துறையில் கடைநிலை ஊழியர்கள் வரையில் வட இந்தியரின் கொற்றமே கோலோச்சுகிறது. பெரம்பூர் தொடர்வந்து பெட்டி தொழிற்சாலை முதலான இந்திய அரசின் பெரும் தொழிலகங்களில் வட இந்தியருக்கும் பிற வந்தேரிகளுக்கும் மட்டுமே வேலை. தமிழருக்கு வேலை இல்லை என்பதுதானே எழுதப்படாத சட்டம். வங்கித் துறையிலும் அதே நிலைதான். தமிழ்நாட்டில் உள்ள நடுவணரசு அலுவலகங்களிலும் அஞ்சல் துறையிலும் வந்தேரிகளே மிகுந்து காணப்படுகின்றனர். அதை விடுங்கள், தமிழ்நாட்டு அரசின் தலைமைச் செயலகத்தில் தெலுங்கர்களும் மலையாளிகளும் பிறரும் தானே நிரம்பி வழிகின்றனர். தமிழகத்தில் இருக்கும் பெருந்தொழில்கள் சுற்றுச்சூழலுக்கும் நிலத்தடி நீர் இருப்புக்கும் தூய்மைக்கும் பெருங்கேடு பாய்க்கின்றன. வாணியம்பாடி, ஆம்பூர், திண்டுக்கல் முதலான இடங்களில் பறந்து கிடக்கும் தோல் பதனிடும் தொழிற்கழிவுகள் ஆற்று நீரை நாற்றமடிக்க செய்ததுடன் நிலத்தடி நீரையும் நச்சுமயமாக்கி தமிழருக்கு நல்ல குடிநீர் கூட கிடைக்காமல் செய்துள்ளன. சிமெண்ட் தொழிலும் வேதிப்பொருள் தொழிலும் காற்றை மாசுபடுத்தி அக்கம்பக்கத்து ஊரில் உள்ள மக்கள் வாழவே முடியாத சூழலை ஏற்படுத்தியுள்ளன. அனல் மின் நிலையங்களாலும் சுற்றுச்சூழல் கெட்டு வருகிறது. ஏற்றுமதிக்கு மட்டுமென உருவாக்கிய சிறப்பு பொருளியல் மண்டலங்களால் தமிழருக்கு ஒரு பயனும் இல்லை. பிற மாநிலங்கள் ஏற்க மறுத்த ஸ்டெர்லைட் ஆலை போன்ற கக்கும் நச்சு புகைகளை நுகர்ந்து சாவை எதிர்கொள்வோரும் தீரா நோய்களுக்கு ஆளாவோரும் கண்முன் தோன்றி மறைகின்றனர். தமிழருக்கு வேலை வாய்ப்பை நல்காது தமிழகத்தின் இயற்கை சூழலுக்கு பெருந்தீங்கு விளைவித்து வரும் தொழில்துறை தமிழருக்கு இனி தேவையில்லை. அயலாரின் முதலீட்டை வைத்து இங்குள்ள பெரும் தொழிலகங்களில் ஆக்கப்படுகிற நுகர்வு பண்டங்களுக்கு மாறாக அவற்றை வேறு நாடுகளிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்து கொள்ளலாமே. தமிழகம் வேளாண்மையை மட்டுமே அடிப்படையாக கொண்ட பசுமை நாடாக இருந்தால் மட்டும் போதும் எனும் முடிவை நோக்கி தமிழர்கள் மெல்ல தள்ளப்பட்டு வருகின்றனர். சுற்றுச்சூழலுக்கு பெருங்கேடு விளைவிக்காத சிறு தொழிலும் நடுத்தர தொழிலும் பட்டறைகளும் மட்டுமே இருந்தால் போதுமன்றோ? நன்றி, வணக்கம். குரலாக்கம் சந்திரன்.